हरे 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 राम हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम
निरंतरा श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय। सर्वशास्त्राब्दि पीयूषा सर्वविदेक सत्कला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकेक दृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिद्वंतो अदिदादित्य कृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते। मदेक बंधो मत्संगीन मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोऽस्तुते। साधु साधु दादाई नती नीचोत चाकर आनमुंच कदा श्रृण्वां प्रेम्णा हृत्कंठयोस्पुराः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतलेश्वरे भक्ति विकास स्वामी नामे। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतलेश्वरे भक्ति वेदांत स्वामी नामे। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देश तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। यौंतप्रविश्यमाजमां प्रसुप्तां सञ्जीव्येत्यखिलशक्तिधरस्वतां ना अन्यान्तहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घटाकुम्भोच्चात्रिविपाटनादिकपटुः प्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकराधारिधारादिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवृत्तमनसा भाविता भूरिभागैः। जन्मादेशयतोन्मयादिदशब्देष्वभिज्ञस्वरार्तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिशर्गो मृषा धाम्नः स्वेन सदा निरस्तगोमं सत्यं परं धीमहि। धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवतं तावत्त्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किम्वात्परैरीश्वरः सत्यो हृत्यावृत्यकृतिभिः शुश्रूषभिस्तच्छनात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृत्र संहितं पिबत भागवतं रसमालये मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। हरे कृष्ण भक्तर्क नमस्कारं। இந்த உத்தவ கீதையில் ஐ திங்க் இன்னைக்கு 32வது நாள் நினைக்கிறேன் இல்லையா, 33, 34, 1வது நாள் இருக்கும். ஸோ நம்ம கடந்த வகுப்பில் 17வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 11வது காண்டத்தினுடைய 17வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருந்தோம். இதில் வர்ணாசிரம தர்ம விஷயங்களை பற்றி கிருஷ்ணர் பேசிகிட்டு இருக்கார். முன்னில்லாதபடி முள்ள பகவத்கீதையில் கிருஷ்ணர் வர்ணாசிரம தர்மத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். சாதுர்வர்ணியமயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி கர்த்தாரம் அபியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவர். அந்த வர்ணத்துக்கு உண்டான என்னென்ன செயல்பாடுகள் அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வர்ணனைகளை மட்டும் சொன்னார். அதாவது வர்ணத்துக்கு உண்டான வர்ணனைகளை மட்டும் சொல்லியிருக்கார். அங்கே வந்து ஆசிரமத்துக்கு உண்டான வர்ணனைகள் அங்கே அவ்வளோ சொல்லப்படலை. 4 வர்ணமான பிராமணன் க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர இவங்க 4 பேருக்கும் உண்டான தர்மங்கள் என்னென்ன அப்படின்ட்டு ஓரளவுக்கு சுட்டி காட்டியிருந்தார். ஆனால் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பகவத்கீதையில் அவ்வளோ விஸ்தாரமாக சொல்லப்படலை. அதே விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த உத்தவ கீதையில் கிருஷ்ணர் இங்கே உத்தவனுக்கு சொல்லக்கூடிய ரீதியில் இந்த வர்ணாசிரம தர்மத்தை ரொம்ப விஸ்தாரமாக பேசிகிட்டு இருக்கார். அதில் நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வர்ணாசிரம தர்மமானது எப்படி தொடங்கினது, எப்படி இந்த வர்ணாசிரமமானது ஆரம்பித்தது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இந்த வர்ணாசிரம தர்மமானது சத்தியுகத்தில் கிடையாது. சத்தியுகமானது ஹம்சயுகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கிருதயுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிருதயுகம் அப்படின்னா பர்ஃபெக்டான யுகம் அப்படின்னு அர்த்தம். கிருதகிருத்திய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். கிருதகிருத்திய அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தான் எந்த விஷயத்தை செய்யணும் வந்தானோ அந்த விஷயத்தை முழுமையாக செய்தவனுக்கு அர்த்தம். எல்லா வேலையும் முடித்தவனுக்கு பேர் கிருதகிருத்தியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பூர்ணமான நபரை, ஒரு பூர்ணமாக தன்னுடைய எல்லா விதமான கடமைகளையும் முடிச்சுட்டு பிரசாந்தமாக உட்காந்துருக்கான் இல்லையா, அப்பாடி அப்படின்னு உட்காந்துருக்கான் இல்லையா, அவனுக்கு பேர் தான் கிருதகிருத்தியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிருதகிருத்தியன், தான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் திறன்பட செய்தவனுக்கு கிருதகிருத்தியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த கிருதயுகமானது எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லாருமே அப்படி பர்ஃபெக்டாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன லவ மாத்திரம் கூட அங்கே எங்கேயுமே அதர்மம் அப்படிங்கிறது கிடையாது, இல்லாமல் இருந்தது. எல்லாருமே ஹம்சம் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்களோ.
அங்க வர்ணாசிரம தர்மம் இல்லாம வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஓம்காரத்தை மட்டுமே வந்து தன்னுடைய வேத ஞானமா கொண்டு என்ன பண்றாங்களா, அவங்க தியானத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறி போனாங்க, மோட்சத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல தான் என்ன ஆனது, இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. திரேதாயுகத்துல மக்களுடைய மனநிலைமை மாற ஆரம்பிச்சது. ஸோ இந்த மனநிலைமையை பார்த்து என்ன பண்ற, இந்த வர்ணாசிரமத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ரிஷிகள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒன்றும் அவங்க வந்து தன்னுடைய வெளிப்படையான உடலை பாதுகாக்கிறதுக்காக எந்தவித முயற்சியும் எடுத்துக்காம எல்லாரும் அப்படி பரமஹம்சர்களாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னுட்டு ஒரு வனத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன குடிசையெல்லாம் போட்டு தங்க ஆரம்பித்தாங்க. ரிஷிகள் வந்து சின்ன சின்ன குடிசையெல்லாம் போட்டு ஒவ்வொரு இடத்துல தங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி குடிசை போட்டு ஒரு ரிஷி தங்கிட்டார் அப்படின்னா மற்ற ரிஷிகள்லாம் பார்த்து, ஐயோ இது என்ன இப்படி குடிசை போட்டு தங்குறாரு இவர், இந்த ஒரு தற்காலிகமான ஒரு உலகத்தில் இப்படி ஒரு குடிசை போட்டு தங்குறதுக்கு இவர் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காரு, இது இவ்வளோ பெரிய ஒரு மாயில விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள்லாம் அந்த குடிசை போட்டு யாராவது தங்கினாங்க அப்படின்னு அவங்கள வந்து அப்படி பார்த்துட்டு போனாங்களாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன சமூகமாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வர்ணாசிரமம் தோன்றுச்சு அப்படின்ட்டு கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ அதில் முக்கியமாக என்ன சொல்கிறார், இங்கேயும் என்ன பண்ணுறார், முதல்ல இந்த வர்ணத்தில் உள்ள இருக்கக்கூடிய பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் இவங்க நாலு பேருக்கு உண்டான குணநலங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். அதே போல் இந்த நான்கு வர்ணத்துக்கு அப்பாற்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் போன வகுப்பில் பார்த்தோம். அதே போல் இந்த நான்கு வர்ணத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய குணங்கள் என்னது, இந்த நான்கு வர்ணங்களும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய குணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த வர்ண தர்மத்தை முடிச்சுட்டு இப்போ ஆசிரமத்துக்குள்ளார போகிறார், ஆசிரம தர்மத்தை பேச ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு மனிதனாக பிறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஆசிரமம் முதல்ல ரொம்ப முக்கியம். அந்த ஆசிரம தர்மத்தில் முதல் தர்மம் என்ன அப்படின்னா பிரம்மச்சரிய தர்மம், பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து தான் அவன் எந்த வர்ணத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதே புரிய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில். ஸோ முதல்ல என்ன பண்ணுறார் அவர், எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் முதல்ல என்ன பண்ணுறான், அவன் கல்விக்கு தகுதி ஆகிறான், கல்வி கற்கிறதுக்கு போகிறான். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், குருகுல வாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே கிருஷ்ணர் வந்து இப்போ அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை பற்றி முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். ஸோ பிரம்மச்சரிய வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் நம்ம கேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய அடித்தளமாக இருக்குது. பிரம்மச்சரிய வாழ்க்கை இல்லாமல் நம்ம ஆன்மீகத்திலையும் சரி இல்லை பௌதிகமாகவும் சரி நம்ம முன்னேறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், குறிப்பாக ஆன்மீகத்தில். ஸோ அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறேன். பொதுவாக வேதங்கள் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாகவும் அதே போல் ரொம்ப பணிவாகவும் அதே போல் நல்ல தபஸ்யங்களை செய்யக்கூடிய வாழ்க்கையாகவும் புலன்களை கட்டுப்படுத்திய வாழ்க்கையாகவும் அதே போல் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு முடிந்த வரைக்கும் எதிர்பாலினத்திலிருந்து தூரமாக இருந்துக்கிட்டு வேத ஞானத்தை வளர்த்துக்கிட்டு இதுக்கும் மேலே இருக்கிறதே மிக உயர்ந்த தபஸ்யமான பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிக்கிட்டு பகவானுக்கு பக்தி செஞ்சு எப்படி இந்த உலகத்திலிருந்து கிளம்பி போகிறது அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளுக்கு வேதம் சொல்ல வந்தது. இதுதான் வேதங்கள் எல்லாமே நம்மளுக்கு சொல்ல வந்த விஷயம் இவ்வளோதான். ஸோ அதுக்கு ஆரம்ப வழியில் அதுக்கு வந்து அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு என்ன அப்படின்னா இந்த பிரம்மச்சரிய வகுப்பு. இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் அவன் இந்த எல்லா குணங்களையும் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த இடத்துல வளரல அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த குணங்கள் வளர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாமல் போயிடுது. ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம தமிழில் கூட சொல்கிறது உண்டு. ஸோ சின்ன வயசில் நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரி குணங்களை நம்ம வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ சின்ன வயசு அப்படின்னா இன்னும் சாஸ்திரம் இன்னும் ரொம்ப முன்னாடி போகுது. கர்ப்போதனா சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ கர்ப்போதனா சம்ஸ்காரத்தில் இருந்தே ஒரு மனிதனுடைய குணங்கள் தெரியப்படுது. ஒரு மனிதனுடைய குணங்கள் எங்கே நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அவன் கர்ப்பத்திலேருந்து நிர்ணயிக்கப்படுதான். அந்த பையனுடைய அந்த ஆத்மாவனுடைய குணங்கள் மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தாயும் ஒரு பங்காக இருக்காங்க. அந்த தாய் வந்து அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி குணநலங்களை வளர்த்துக்கிறாங்களோ எந்த மாதிரி செயல்பாடுகளை பண்ணுறாங்களோ எந்த மாதிரி விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்களோ அந்த மாதிரி குணங்களோடு தான் அந்த குழந்தை பிறக்கிறான். அதனால் குழந்தைய வந்து நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, குழந்தைக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அது காரணம் என்ன, நம்ம தான் இருக்கிறோம். அதனால தான் வேதம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, ஒருத்தன் வந்து முதல்ல மனித வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா சம்ஸ்காரங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த சம்ஸ்காரத்தில் ரொம்ப ஆரம்ப இல்லை இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் என்னது, கர்ப்போதனா சம்ஸ்காரம்.
அவனுடைய வயிற்றுல இருந்து அவன் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு சிசுவாக வளர்க்க முயற்சி பண்ணுறாங்க. பிரகலாதனை போல ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பக்தியை சொல்லிக் கொடுக்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஸோ அந்த பிரகலாதன் பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, உட்காந்து அந்த சாது கிட்டேருந்து கேட்டாங்க, நாரதர்கிட்டேருந்து கேட்டாங்க. ஸோ அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அந்த பையனை அந்த சிசுவை வந்து நல்லபடியாக நல்ல ஒரு குணங்களை உடைய ஒரு குழந்தையாக மாற்றுறதுக்கு மிக முக்கியமான ஒரு பணி இருக்குது. அது நம்ம இன்றைக்கி மறந்து போயிடுறோம். இன்றைக்கி நம்ம சம்ஸ்காரம் அப்படிங்கிற விஷயத்தை மறந்து போயிட்டு இருக்கனால என்ன ஆகுது, வர்ணசங்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத குழந்தைகள், தேவையில்லாத குணத்தோடலாம் இன்னைக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம அதுக்கு போக போகிறது கிடையாது. ஸோ இங்கே கிருஷ்ணர் முதல்ல இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். ஸோ இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல அவன் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் கற்றுக்கூடிய முதல் விஷயம் என்னது, ரொம்ப எளிமையாக வாழ கற்றுக்கிறான். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் வாழ தெரியும். கிருஷ்ணர் பகவத்கீதையை ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயம் தான் சொல்கிறார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யஸ் தாம் திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகிச்சுக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த சகிப்புத்தன்மையை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் என்ன அப்படின்னா, குருகுலத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவனை என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை பிக்ஷை எடுக்க அனுப்புகிறாங்க. ஸோ பிக்ஷை எடுக்கிற இடத்துல கிடைக்கும் கிடைக்காம போகலாம், ஒரு சிலர் திட்டுவாங்க, ஒரு சிலர் புகழ்ந்து பேசுவாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணுறான், அங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்க ஆரம்பிக்கிறான். அதே போல் அவன் ராஜா வீட்டு பையனாக இருந்தாலும், இல்லை ஒன்றுமே இல்லாத பிராமணன் வீட்டு பையனாக இருந்தாலும், இல்லை நிறைய செல்வம் உடைய வைசியன் வீட்டு பையனாக இருந்தாலும் என்ன பண்ணுவான், அவங்க மூணு பேருமே ஒரே மாதிரி தான் குருகுலத்தில் இருக்க வேண்டியது இருக்கும். அங்கே என்ன பண்ண முடியாது, பாகுபாடு பார்க்க முடியாது. இவன் ராஜாவுடைய பையன், இவனுக்கு வந்து ஒரு பெட்டு போட்டு கொடுக்கலாம், இவன் வந்து பணக்கார பையன், இவனுக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி நம்ம செய்யும்போது என்ன ஆகும், நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வாழ கற்றுக்கிறோம். ஸோ கல்வி அப்படிங்கிறது என்னது, வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறது தான் கல்வி. அப்படி இல்லைன்னா எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னா அது மிருகமாக இருந்துட்டு போயிடலாம். மிருகத்துக்கு கல்வி கிடையாது, அது என்ன பண்ணும், எப்படி வேணால் வாழும். ஸோ கல்வி அப்படிங்கிறது நம்மளை என்ன பண்ணுது, சீர்படுத்துது. கல்வி இருந்தாலும் நம்மளை சீர்படுத்துது. ஸோ கல்வி என்ன பண்ணுது, நம்மளை முதல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையும் முதல்ல வாழ கற்றுக் கொடுக்குது. அதே போல் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் என்ன பண்ணுறான், அந்த பிரம்மச்சரியாக இருக்கும்போது அந்த குருகுல வாசத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறான். புலன்களை கட்டுப்படுத்த அவன் வந்து கற்றுக்கிறான். ஏன்னா அந்த சமயத்தில் என்ன பண்ண முடியும், புலன்கள்லாம் வந்து இன்னும் முழுமையாக வளர்ச்சி பெறாத நிலையில் இருக்குது. ஸோ அப்படி வளர்ச்சி பெறாத நிலையில் என்ன பண்ணலாம், அந்த புலன்களை ரொம்ப எளிமையாக கட்டுப்படுத்த முயற்சி பண்ணலாம். அப்படி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா கிருஷ்ணரே சொல்கிறார் இல்லையா பகவத்கீதையில், நீ புலன்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்தணும். ஒரு புலன் வந்து ஒரு புலனுகர்ச்சி பொருளை தேடி போகுது அப்படின்னா ஆரம்ப நிலையை அது இழுத்துரு. அது விட்டுட்டு பின்னாடி அதை நீ விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சா அப்படின்னா அது முடியவே முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி ஆரம்ப நிலையில் என்ன பண்ணுறான், அந்த அந்த சிஷ்யனானவன் அந்த குருகுலத்தில் இருக்கும்போது ஆரம்ப நிலையில் அந்த புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறான். அதே போல் ரொம்ப எளிமையாக வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுறான். அதே போல் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுடைய தொடர்புடன் தூரமாக இருக்கிறான். ஏன்னா மொத்த நம்மளுக்கு வேத வழிமுறை இந்த வர்ணாசிரம தர்மமே எதுக்காக இருக்குது அப்படின்னா, இந்த விஷயத்தை தூரப்படுத்துறதுக்கு தான். ஒரு பெண் மேல இருக்கக்கூடிய பற்றை ஆணுக்கும், இல்லை ஆண் மேல் இருக்கக்கூடிய பற்றை பெண்ணுக்கும் தூரப்படுத்துறதுக்கு தான் இந்த வர்ணாசிரம தர்மம் இருக்கு. படிப்படியாக எப்படி அதை நம்ம செய்யறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்குது. ஸோ அப்போ என்ன பண்றான், இந்த பிரம்மச்சாரி வாழ்க்கையில அவன் பெண்களையே பார்க்கறது கிடையாது, இல்லை அப்படியே பார்த்தாலும் எல்லா பெண்களையும் தாயா பார்த்துக்க கற்றுக்க முயற்சி பண்றான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், கிரகஸ்தனா ஆகும் போதும் அவனுக்கு அந்த பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அவன் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவன் கற்றுக்கும் போது என்ன ஆகும், கிரகஸ்த வாழ்க்கைக்கு வரும்போது அவனுக்கு உண்மையான ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியும். வாழ்க்கையோடைய உண்மையான தரம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தெரியும். ஸோ கிரகஸ்த வாழ்க்கையில் ஒரு சில சமயம் அவனுக்கு கஷ்டம் வரும்போதுமே கூட அவன் என்ன பண்ணுவான், பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அவன் யோசிச்சு பார்க்கும்போது, சே அப்படிதான் நம்ம இருக்கணும், நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்கு ஒரு லைஃப் இருக்கும். இல்லை வாழ்க்கை இப்படி தான் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு அந்த ஒரு வாய்ப்பு யாருக்குமே எந்த ஒரு பசங்களுக்கும் கிடைக்காம போயிடுது. அதனால தான் ஈவன் ஆன்மீக வாழ்க்கையில் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க, ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம நல்லா இருந்தோம் இல்லையா, நல்லா சேவை பண்ண போது, நல்ல கீர்த்தனம் செஞ்ச காலம், நல்ல பிரசாதம் சாப்பிட்ட காலம், நல்ல உபன்யாசம் கொடுத்தது, இல்லை ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன்மீகத்தில் நமக்கு நல்ல சுவைகள்லாம் கிடைச்ச காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா
ஆன்மீகத்தில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே வரும் பொழுது அந்த காலத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் அந்த பக்தர்களோடு இருக்கும்போது எப்படி நல்லா சேவை பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடத்துல இருக்கும்போது நான் எவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்தேன், நான் அப்போ எப்படி கீர்த்தனை பண்ணிட்டு இருந்தேன், அப்போ நான் எப்படி வந்து புஸ்தகம் விநியோகம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ நான் எப்படி ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல காலத்தை நம்ம என்றைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் நம்மளால் விடுபட்டு வெளில வர முடியும். ஸோ அதுதான் பிரம்மச்சரி வாழ்க்கையை பண்ணுது. ஸோ பிரம்மச்சரி வாழ்க்கை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கிரகஸ்தனை ஆன பின்னாடி அவன் படக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு மருந்து மாதிரி என்ன பண்ணுது, முன்னாடியே ஒரு நல்ல விஷயங்களை அவனுக்கு என்ன பண்ணுது, ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கான், அவன் பண்ணக்கூடிய வேலை ரெண்டு ரெண்டு வேலை தான், பிரம்மச்சாரிக்கு இருக்கக்கூடிய வேலை ரெண்டு ரெண்டு வேலை தான், என்னது சுவாத்தியாய குரு சேவா, ரெண்டே ரெண்டு தான் பண்ணுறான். இது ரெண்டு இருந்துச்சுன்னா அவன் பிரம்மச்சரியாக இருக்க முடியும். சுவாத்தியாயம் சாஸ்திரங்கள் அவ்வளோ நல்லா படிக்கிறான், குரு சேவா குருக்கு சேவை பண்ணுறான், இது ரெண்டு மட்டும் தான் அவன் பண்ணுறான். அவனுக்குன்ட்டு தனியான எந்த விதமான வசதியும் எதிர்பார்க்கறது கிடையாது. அந்த பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், கிருஷ்ணர் சொல்றார் இந்த ஸ்லோகம், பிரபுபாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஸ்லோகம், ஆச்சாரியமா விஜானியாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த ஆச்சாரியனை அந்த குருவை எண்ணையாகவே தானாகவே கருதி என்ன பண்றான், அந்த குருவுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறான். பகவானாகவே அந்த அந்த குருவை பார்த்து அந்த குருவுக்கு எல்லா விதமான மரியாதைகளையும் கொடுத்து அந்த குரு மேல எந்தவித பொறாமையும் இல்லாம அந்த குருவையே சர்வ தேவோ மயோ குருஹு அப்படின்னு சொல்லி சொல்வார். அந்த குரு தான் எனக்கு எல்லா விதமான தெய்வமும், குருவை தாண்டி எனக்கு வேற தெய்வம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றான், நல்லா புரிஞ்சுக்கிறான். அந்த குரு மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு பக்தி வந்துடுது. அதை வந்து என்ன பண்றான், முதல்ல அவன் அந்த பிரம்மச்சரி வாழ்க்கையில கடைபிடிக்கிறான். அதே போல நாரத முனிவரும் வந்து ஏழாவது காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த வர்ணாசிரம தர்மத்தை பத்தி விளக்குவார். அதுல சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இதான் சொல்றார். வர்ணாசிரம தர்மத்தில் பிரம்மச்சாரி வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்ன சொல்கிறாரு, பிரம்மச்சாரி குருகுலே வாசன் தாந்தோ நீச்சோ குரு சுகுருத சௌகிருதா ஆச்சாரியன் தாசவத் நீச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த பிரம்மச்சாரி வாழ்க்கையில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், குருகுலே வாசன் தாந்தக புலன் கட்டுப்பாடு இருக்கான், குருஹிதம் குருவுக்கு ஹிதமான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஆச்சாரியம் தாசவன் தாசவன் அப்படின்னா ஆச்சாரியனுக்கு ஒரு தாசனா இருக்கான, நீச்ச குரு சுகுர்த சகுருதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த குருவுக்கு ஒரு அடிமை மாதிரி இருந்து சேவை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பிரம்மச்சாரிகிட்டு எந்த விதமான அங்க சுதந்திரமும் இருக்காது, அப்படி சேவை பண்ணிட்டு இருக்கான் அந்த குருவுக்கு. அந்த குரு எப்படி இருக்காராம், சரி சிஷ்யன் தான் அப்படி சேவை பண்றான், ஆனா குரு எப்படி இருக்காரு, சுகுர்த சகுருதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த குரு எப்படி இருக்காரு, அந்த அந்த ஒரு பையனுக்கு தன்னுடைய பையனை எப்படி பாத்துக்கிறாரோ அந்த மாதிரி பாத்துக்கிறாங்க. குரு உடனே வந்து இந்த பையன் நல்லா வேலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேலையை புழிஞ்சி சக்தியை புழிஞ்சி விட்டுட்டு அவனை வந்து தூக்கி போகிறது கிடையாது. அந்த குருவும் என்ன பண்ணுறார், தன்னுடைய பையனை எப்படி பார்த்துக்கிறாளோ அந்த மாதிரி அந்த குருவையும் அந்த பையனையும் பார்த்துக்கிட்டு அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறான். அந்த குரு எப்படி இருக்கும்போது அந்த குரு எப்பெல்லாம் அந்த குரு கூடையே எப்பயுமே சுற்றிட்டு இருக்கான் அந்த பையன், குரு விடுறதே கிடையாது. குரு உட்காந்துருந்தார் அப்படின்னா இவன் உட்காந்துருக்கான், குரு நின்றுட்டு இருந்தார் அப்படின்னா இவன் நின்றுட்டு இருக்கான், குரு படுத்துங்கினார் அப்படின்னா பக்கத்தில் படுத்துங்கிறான். அதே மாதிரி குருவுக்கு காலெலாம் பிடிச்சி விட்டு அந்த குருவுக்கு சேவை பண்ணுறான். அதே போல் தினம் என்ன பண்ணுறான், காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையும் போயிட்டு பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து குருக்கிட்ட கொடுத்துட்றான். குருக்கிட்ட கொடுத்துட்டு கம்முனு உட்காந்துருக்கான், எதிர்பார்க்கறது கிடையாது. குரு பார்த்து கூப்பிட்டு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா சாப்பிட்றான், இல்லை கம்முனு உட்காந்துருக்கான். ஸோ இது வந்து ஒரு சிஷ்ய லட்சணம், குரு பார்த்து நமக்கு ஏதாவது சொன்னார் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம செய்ய போகிறோம், இல்லை கம்முனு உட்காந்துருக்கான். தனக்குன்ட்டு தான் சம்பாரித்த பொருள் தான், தான் தான் போய் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்தான், அவன் நினைக்கலாம் நான் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்ததை எனக்கே கொடுக்கல பார்த்தியா அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அந்த மாதிரி நினைக்க மாட்டானான். குருக்கிட்ட கொடுத்துட்டு கம்முனு உட்காந்துருப்பார், குரு பார்த்து கூப்பிட்டு கொடுத்தாரு அப்படின்னு என்ன பண்ணுறான், அதை வாங்கி சாப்பிடுவானா. ஸோ அதே போல் தான் ஒவ்வொரு சிஷ்யனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு சிஷ்யனும் தனக்கு கிடைச்ச எல்லா பொருளையும் குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு குரு பார்த்து இதனை உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்தாரு அப்படின்னா அந்த பொருளை மட்டும்தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஈஷாவாசம் இதம் சர்வம் எக்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இது குருவுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். எனக்கு 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 இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே யாருக்கும் சொந்தம், என்னுடைய குருவுக்கு தான் சொந்தம், ஏன்னா நானே குருவனுடைய அடிமை. சிஷ்யன் அப்படின்னு என்ன அர்த்தம், தாசன் நம்ம சொல்கிறோம், தாசன் அப்படின்னா என்னது, அவருக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் தான் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறான், குரு பக்கத்தில் குருக்கு முன்னாடி நிற்கிறது கிடையாது, குருவுக்கு சைடில் கை கட்டி நின்றுருக்கான். இப்படி குரு எப்போ ஆகி கொடுப்பார், அவர் என்ன சேவை சொல்வார் அந்த சேவையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயார நிலையில் இருக்கான். இப்படி தான் ஒரு சிஷ்யன் என்ன பண்ணுறான், அந்த குரு பக்கத்தில் இருக்கான். அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான், அந்த குருகுலத்தில் இருக்கும்போது பகவானை ஒரு அக்னியில் இருக்கிற மாதிரியும், பகவான் அதாவது அந்த பகவானை அக்னி ஸ்வரூபமாகவும்
குரு சுரூபமாகவும் வேத மந்திரங்களுடைய சுரூபமாகவும் எல்லா உயிர் வாழிகளுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்தராத்மாவும் என்ன பண்றான், அந்த பையன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இப்ப என்ன ஆகுது, சமாவர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சமாவர்த்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமாவர்த்தனம் அப்படின்னா முடிக்கக்கூடிய இடம், சமாவர்த்தனம் யஜ்யத்துக்குள்ள சமாவர்த்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குருக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்ச பின்னாடி அவன் என்ன பண்ணும், இப்ப மொத்தம் ரெண்டு வகையான பிரம்மச்சாரிகள் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, ஒன்று வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். அப்புறம் உபகுருவான பிரம்மச்சாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்துடுறேன், எனக்கு இனிமேல திருமணம் வேண்டாம், எனக்கு குரு சேவையே போதும், நான் இப்படி குருவை ஆசிரயம் பண்ணியே என்னுடைய மனித வாழ்க்கையை நான் என்ன பண்ணுறேன், நிறைவு பெற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் முடிவு பண்ணிட்டு குருக்கிட்டே இருந்துடுறான். அதுக்கப்புறம் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து வேறு வேலை இருக்குது, எனக்கு வந்து குடும்பம் இருக்குது, நான் போய் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், இல்லை நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், முடிவு பண்ணும்போது அவன் திருமணத்துக்கு அவனுக்கு சம்மதம் கொடுக்குறாங்க. அவன் வந்து உபகுருவான பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கொஞ்ச நாள் மட்டும் அவன் பிரம்மச்சாரி வாழ்க்கையை கடைபிடிக்கிறான். ஸோ பொதுவாக எல்லாரும் சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் எப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, பொது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணிப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன முக்கியம், நம்மளுக்கு இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆசிரமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆசிரமம் வந்துச்சு அப்படின்னா கிரகஸ்த ஆசிரமத்தை ரொம்ப சிறப்பாக நம்ம செய்ய முடியும். ஸோ அப்படி என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும், அதாவது இந்த அவனுக்கு இந்த சமாவர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலம் வர வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான், ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கான். எப்படி இருக்கான் அப்படின்னா, பெண்கள் கிட்ட இருந்து முழுமையாக தூரத்தில் இருக்கான். பெண்களை பார்க்கறதோ, அவங்க கிட்ட இருந்து கேட்கறதோ, அவங்க நடனம் ஆடுறதை பார்க்கறதோ, ஈவன் அவங்களுடைய பெயிண்டிங்ஸை கூட என்ன பண்றது கிடையாது, அந்த பிரம்மச்சாரி பார்க்கறது கிடையாது. அப்படி என்ன பண்றான், பெண்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கான். இது நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, பிரம்மச்சாரி வாழ்க்கையும் சரி, வானப்பிரஸ்த வாழ்க்கையும் சரி, சன்னியாச வாழ்க்கையும் சரி, இந்த மூன்று ஆசிரமத்திலையும் ஒருத்தன் பெண் கிட்ட இருந்து தூரமா இருக்கான். இது ரெண்டு பேருக்கும் நல்லது. அதான் அங்க நாரதமுனிவர் சொல்றார், இந்த ஆண் அப்படின்றவங்க வந்து ஒரு வெண்ணெய் மாதிரி, பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நெருப்பு மாதிரி, நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும், முருக தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆணானவன் என்றைக்குமே ஒரு பெண்ணுடைய தொடர்பில் தனியாக இன்னைக்கு இருக்கக்கூடாது, தன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணோடையும் தனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், தேவையில்லாமல் மனசில் வந்து சஞ்சலம் வர ஆரம்பிக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்படி பிரித்து பிரித்து வைக்கிறாங்க. ஈவன் கிரகஸ்தனாக இருந்தால் கூட என்ன பண்ணுறான், தூர தூரமாக தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறான், இப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்கே சொல்கிறார், அந்த குருக்குல முடித்த பையன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏவம் ப்ருஹத் விருத தரோகம் பிராமண அக்னிரிவ ஜுவலாம், அக்னிரிவ ஜுவலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குருகுலம் படித்த பசங்க இல்லை வந்து நல்லா பக்தி செஞ்சக்கூடிய பக்தி செஞ்சவங்களுடைய முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட அவ்வளோ பிரகாசம் தெரியும், அவங்களோட ஃபேஸில் என்ன தெரியும், ஒரு பிரகாசம் தெரியும், அக்னி போல பிரகாசமாக இருப்பாங்க. அதான் இங்க சொல்றாரு, ஏவம் ப்ருஹத் விரத தரோஹோ, ப்ருஹத் விரதம் அப்படின்னு சொல்லி சொல்ல, ப்ருஹத் விரதம் அப்படின்னு ரொம்ப பெரிய விரதம் இருக்கிறதே, பெரிய விரதம் என்ன அப்படின்னா, பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படிங்கிறத பெரிய வாழ்க்கை, அதான் இருக்கிறதே பெரிய விரதமா. பீஷ்மர் அந்த விரதம் எடுத்தார். ஸோ பீஷ்மர் என்ன பண்றாரு, நான் இந்த பிறவி முழுக்க பிரம்மச்சரியா இருப்பேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுக்கிறாரு. அதனால அவர் பேர் பீஷ்மர் அப்படின்னு பேர் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அவரோட பேர் வேற. ஸோ பீஷ்மா அப்படின்னா ரொம்ப கடுமையான விரதங்களை எடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன கடுமையான விரதம் எடுத்தாரு, பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடிக்கிறேன் அப்படின்ற அந்த விரதம் எடுத்தார். யார் ஒருத்தர் பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்களா, இங்கே சொல்றாரு, பிராமண அக்னிரிவ, அக்னி போல இருக்கானாங்க, அக்னிரிவ ஜுவலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுக்கே ஆசையா இருக்கும், இப்போ குருகுலத்துலேருந்து வந்த பசங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பசங்களையும் அவங்க பசங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அந்த பசங்களுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கும், நம்மளுக்கே அவங்களை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த பசங்களை பார்த்தோம், ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வேதத்தை சொல்லி சொல்லி சொல்லி, அதே போல் அவங்களுடைய சக்தியை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க காப்பாற்றிருக்கிறனால அவங்க முகமானது அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும், பக்தியில் வந்த பின்னாடி பக்தர்களுடைய முகம் பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், மாற ஆரம்பிக்கும், பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். ப்ரோபார் அடிக்கடி சொல்லுவார், இந்த இஸ்கான் பக்தர்கள் எப்பெல்லாம் இந்த மேற்கத்திய பக்தர்கள் வந்து தலையை நல்லா சவரம் பண்ணிக்கிட்டு, குடிமை வச்சுக்கிட்டு, நல்லா திலக்கம் போட்டுக்கிட்டு, கழுத்தில் கண்டி மாலை போட்டுக்கிட்டு, வாய் நிறைய ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடிக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்காங்களோ, ப்ரோபா சொல்லார், இவங்கெல்லாம் பார்த்தா வைகுண்டத்துலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுதான் உண்மையும் கூட.
நீங்க வேணா பாருங்க, பக்தர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட முகம் எப்படி இருந்துச்சு, பக்தர்கள் ஆன பின்னாடி அவங்க பக்தியை பயிற்சி பண்ணும் போது அவங்களுடைய முகம் எப்படி பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அவங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம அகத்துல எவ்வளவு பக்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். முகத்துல இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு போயிடும். நம்ம குருவை பார்க்குறோம், நம்ம குருவை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசுல எவ்வளவோ சஞ்சலங்கள் இருக்கும். இதை சொல்லிடணும், அதை சொல்லணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், நமக்கு எவ்வளவு சஞ்சலம் இருக்கும். ஆனால் குருவனுடைய அந்த இடத்துக்கு போயிட்டோம், குருவனுடைய முகத்தை பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அடங்கி போயிட்டு கம்மன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். வேற எதுவும் பேசு அப்படின்னா கூட பேச தோணாது. காரணம் என்னது, அவர் முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸே என்ன பண்ணிடும், நம்மளை சாந்தப்படுத்திடும். ஸோ அப்படி என்ன பண்ணுறான் அந்த பிரம்மச்சாரி, என்ன பண்ணுறான் முதல்ல இந்த மாதிரி ஒரு தேஜஸ்வியா ரொம்ப பிரகாசமாக என்ன பண்ணுறான் இருக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல அவன் புலநடக்கத்தை கற்றுக்கிறான், நிறைய வேத விஷயங்களை கற்றுக்கிறான். கற்றுக்கிட்ட என்ன பண்ணுறான், பிரம்மச்சாரியாக இருக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறான், திருமணம் பண்ண முயற்சி பண்ணுறான். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு இந்த திருமணத்துக்கு உண்டான காரியங்கள் ஈடுபடுறான். அவன் குரு கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சமாவர்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அவன் வீட்டுக்கு போய் சேர்றான். அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இங்கே வந்து எல்லா விதமான வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் உண்டான தர்மங்களை சொல்கிறான். இப்போ முன்னாடி வந்து வர்ணத்துக்கு உண்டான தர்மத்தை சொன்னார், அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு உண்டான தர்மம் சொன்னார். இங்க என்ன சொல்ற அப்படின்னா, எல்லா வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் உண்டான சமமான தர்மம் ஒரு சில விஷயங்களை சொல்ற. அது என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். எல்லா விதமான வர்ணம் வர்ண ஆசிரமம் அப்படின்ற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னது, முதல்ல சொல்லக்கூடியது என்னது, சௌச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதல்ல பேசக்கூடிய விஷயம் என்னது, சௌச்சம், தூய்மை. எப்படி தூய்மையா இருக்கணும், அகத்தூய்மை புற தூய்மை ரெண்டுமே இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய உடலும் என்னைக்கும் தூய்மையாக வச்சுருக்கணும், நம்முடைய உள்ளத்தையும் என்னைக்கும் எப்படி இருக்கணும், தூய்மையாக வச்சுக்கணும். ஸோ உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு தினமும் ஒருத்தர் என்ன பண்ணும், குறைஞ்சபட்சம் ரெண்டு முறையாவது குளிக்கணும். அதே போல் எப்பெல்லாம் வந்து நம்ம உடல்லேருந்து கழிவுகளை கழிக்கிறோமோ அதே சமயத்தில் என்ன பண்ணணும், அந்த சமயத்தில் நம்ம குளிக்கணும். ஸோ இப்படி உடல் தூய்மை பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெண்டு தடவையாக ஒரு நாளைக்கு குளிக்கணும். அதே போல் அகத்தூய்மை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், பகவானுடைய மந்திரங்களை என்ன பண்ணுறோம், நம்ம உச்சாரணம் பண்ணுறோம். ஸோ பகவானுடைய மந்திரங்களை உச்சாரணம் பண்ணும்போது இதயமான தூய்மைப்படுத்தப்படுது. எப்படி நம்ம உடம்ப தினமும் தூய்மைப்படுத்திட்டே இருக்கோமோ அதே போல் என்ன பண்ணுறோம், தினமும் இதயத்தை தூய்மைப்படுத்திட்டே இருக்கணும். தூய்மைப்படுத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அகத்தூய்மை புறத்தூய்மை ரெண்டும் ரொம்ப முக்கியம் பக்தி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், மனுஷனை வாழ்கிறதுக்கே. அதுக்கப்புறம் சொல்கிறார் ஆச்சமணியம். ஆச்சமணியம் அப்படின்னா இப்போ கோயிலெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஆச்சமானம் பண்ணுறது, ஆச்சமணியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா தூய்மைப்படுத்துது, அது இது வந்து மந்திர ரூபத்தை தூய்மைப்படுத்துது. ஒன்று, வெளிப்புறமாக என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்நான விதிகளால் தூய்மைப்படுத்திக்கிறோம். ரெண்டாவது, மந்திர விதிகளால் என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பை தூய்மைப்படுத்துறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் ஸ்மிருதிகள் அப்படின்ட்டு இருக்கும், இல்லை பாஞ்சராத்திரம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பாஞ்சராத்திர விதி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும், ஒரு வைஷ்ணவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். அவன் காலில் எந்திரிச்சவனுக்கு காலில் எந்திரிக்கும் பொழுது யாரை தியானம் பண்ணணும், அதே போல் தினமும் வந்து அவங்க எந்திரிச்சு காலை கீழே வைக்கும்போது எந்த மந்திரத்தை சொல்லணும், பல்லு விளக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும், குளிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும், திலகம் போடும்போது என்ன மந்திரம் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டை என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை இன்னும் கிருஷ்ணர் நினைக்கிறதுக்காக, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவன் பண்ணக்கூடிய எல்லா விதமான காரியத்திலையும் கிருஷ்ணரை கொண்டு போய் நிலைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்மிருதி அப்படின்ற இந்த விஷயங்களை கொடுக்குறாங்க. பஞ்சராத்திரம் அப்படின்ற விஷயத்தை கொடுக்குறாங்க, தாந்திர விதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த விதி தான் நம்மளுக்கு, நம்ம கௌடி சம்பிரதாயம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கோபால் பட்ட ஆச்சாரிய, கோபால் பட்ட கோஸ்வாமி நம்மளுக்கு கொடுத்துருக்கார். கோபால் பட்ட கோஸ்வாமி நம்மளுக்கு ஹரிபக்தி விலாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கார். இந்த ஹரிபக்தி விலாஸில் ஒரு வைஷ்ணவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் என்ன பண்ணுறாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவருடைய பூஜா விதானத்தில் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணணும், அட்லீஸ்ட் பேசிக்கான ஆச்சமணியமாக பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்நானம் கண்டிப்பாக எல்லோரும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தியா வந்தனம், மூன்று நேரத்தில் என்ன பண்ணணும், ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவை நினைக்கணும். அதுக்கப்புறம் மம அர்ச்சனம், என்னை தினமும் வழி பண்ணணும். அதுக்கப்புறம் தீர்த்த சேவனம், ஏதாவது புனித ஸ்தலங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த புனித ஸ்தலங்களுக்கு போய் இங்கே வழிபட்டு வரணும். ஜபம், எல்லாரும் மந்திர ஜபம், மங்க பகவானுடைய மந்திரங்களை எடுத்துக்கணும். அதே போல் அஸ்பிருஷ்ய அபக்ஷ்ய அசம்பாஷ்ய வர்ஜனம், என்ன சொல்கிறாரு, அஸ்பிருஷ்ய தொடக்கூடாதவற்றை தொடக்கூடாது,
அபக்ஷிய எதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அதை அதை விட்டுடணும். அதே போல அசம்பாஷ்ய எதெல்லாம் பேசக்கூடாது தேவையில்லாத விஷயத்த பேச்சு விட்டணும். அப்படின்னா தேவையில்லாத விஷயத்துல நம்ம செயல்பாடுகளை ஈடுபடுத்தக்கூடாது, தேவையில்லாத விஷயத்துக்கு நாக்க நீட்டக்கூடாது, தேவையில்லாத விஷயத்துல நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த எல்லாத்தையும் விட்டுடணும். அப்புறம் மத்பாவக சர்வபூதேஷு என்னை எல்லா விதமான உயிர் வாழிகளுக்குள்ளாரையும் பார்க்க ஆரம்பிக்கணும். இது எல்லா குணங்களையும் எல்லா விதமான வர்ணங்களும் எல்லா விதமான ஆசிரமங்களும் கடைபிடிக்க வேண்டிய விதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் சொல்றாரு மத்பராக யார் ஒருத்தர் என்னையே உயர்வாக எண்ணி என்னையே வந்து வாழ்க்கையுடைய குறிக்கோளாக எண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, திருமணம் செஞ்சுக்க தேவையில்லை, அவங்க இப்படியே இருந்தாலும் பிரம்மச்சாரியே வாழ்க்கையை வாழ்ந்தல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நம்மளுக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இருந்தார், ஸோ நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்தார், அவர் திருமணம் செஞ்சுக்கவே கிடையாது. அவர் வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணார், கிருஷ்ணருக்காக கொடுத்துட்டார், அவர் அப்படியே வாழ்ந்துட்டார். ஸோ அப்படி வாழ முடிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணலாமா, அப்படி வாழ ஆரம்பிக்கலாம் மத்பராக அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி இல்லைன்னா கிருஷ்ணன் அடுத்து சொல்றார் அமத்பராக. அமத்பராக அப்படின்னா என்னை தவிர வேற ஒரு விஷயத்துல உனக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, மத்பராக அப்படின்னா என்னை மட்டுமே பராமாக கொண்டு அப்படின்னு அர்த்தம். அமத்பராக அப்படின்னா என்னையும் என்னை மட்டுமே பரமாக கொள்ளாமல் என்னை மட்டுமே இலக்காக கொள்ளாமல் மற்ற ஒரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில இலக்காக வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களையும் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா அமத்பராக சரே ஆசிரமாத் ஆசிரமம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சரா அவன் 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 வந்து ஓடணுமா, எங்க ஓடுறான், ஒரு ஆசிரமத்திலிருந்து இன்னொரு ஆசிரமம் ஓடிக்கிட்டே இருக்கணுமா, கம்முன்னு குரு சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு கோயில உட்காந்துட்டு அவன் பாட்டு குருவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு பிரச்சனை இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா இங்கிருந்து அங்கே அங்கிருந்து அங்கே அங்கிருந்து அங்கே ஓடிக்கிட்டே இருக்கணுமா. எனக்கு ஞாபகம் இருக்கு எங்கள் கோயில் பிரசிடென்ட் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், யூ ஹாவ் டு ஹியர் வாட் டெம்பிள் கமாண்டர் சேஸ், அதர்வைஸ் யூ ஹாவ் டு ஹியர் வாட் யுவர் ஒய்ஃப் சேஸ். ஹியர் இன் டெம்பிள் கமாண்டர் யூ கேன் சம்டைம்ஸ் அவாய்ட், பட் வென் யுவர் ஒய்ஃப் சேஸ் யூ கேனாட் அவாய்ட். என்னன்னா ஒன்று நம்ம கம்மன் என்ன பண்ணியிருக்கலாம், கோயிலே இருந்துக்கிட்டு கோயிலில் பக்தர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அந்த பேச்சை கேட்டு என்ன பண்ணிக்கலாம், கோயிலில் கம்மன் சேவை பண்ணிட்டு இருந்துருக்கலாம். அப்படி இல்லை நான் கோயிலில் சொல்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா நீ வீட்டில் போய் என்ன பண்ணணும், உன்னுடைய மனைவி சொல்கிற பேச்சை கேட்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா மனைவி சொல்கிற பேச்சு கேட்கணும். கண்டிப்பாக யாரோட சொல்கிற பேச்சாலும் கேட்டு தான் ஆகணும், நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது. கோயிலில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், எந்தவித பிரச்சனை இல்லாமல் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் என்னது, காலையில் எந்திரிச்சானா குளிச்சுட்டு ஜபம் பண்ணிவிட்டு சேவை பண்ணணும், அவ்வளோதான். அவன் வேறு எந்த விஷயத்தையும் மைண்டில் யோசிக்க தேவையில்லை. அவன் வாழ்க்கை முழுக்க அவனுடைய பேச்சு அவனுடைய உடல் அவனுடைய மனம் எல்லாமே என்ன தான் போயிடும், கிருஷ்ணருக்காக போயிடும். அப்படி இல்லாமல் அங்கே நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், எனக்கு வந்து கிருஷ்ணரை தவிர வேறு நான் விஷயம் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்கும், அது என்ன பண்ணுறான், திருமணம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ திருமணம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறான், எல்லா விதமான விஷயங்களும் ஈடுபடணும், அதுக்கப்புறம் அதுலேயும் சேர்த்து என்ன பண்ணும், கிருஷ்ணரையும் சேர்த்து வச்சுக்கணும். அவன் கிருஷ்ணரை வந்து என்ன பண்ணுறான், வாழ்க்கையில் சேர்த்துக்கணும். இங்கே கிருஷ்ணர் தான் வாழ்க்கையாகவே இருக்கு. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, இங்கே அமத்பராக சரேத் ஆசிரமாத் ஆசிரமம், ஒரு ஆசிரமத்தில் இன்னொரு ஆசிரமம் மாறிக்கிட்டே இருக்கான். முதல்ல பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கான், அந்த பிரம்மச்சரி என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆசையை திருப்தி பண்ணுறதுக்காக கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போகிறான், கிரகஸ்த ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து அவன் என்ன பண்ணுறான், அடுத்த ஆசிரமத்துக்கு போகிறான். எங்கே அது வானப்பிரஸ்த ஆசிரமம், எதுக்காக வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போகிறான் அப்படின்னா, எப்போ தன்னுடைய வாழ்க்கையை நான் தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, என்னுடைய வாழ்க்கை இப்போ தூய்மையாக கிடையாது, என்னுடைய வாழ்க்கையானது நான் எதுக்காக பிறந்தனோ அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையானது வேற எங்கேயோ எனக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறான், என்னுடைய வாழ்க்கையானது நிறைய அழுக்குகள் நிறைஞ்சு போயிடுச்சு, இப்படிப்பட்ட அழுக்கோடு நான் கண்டிப்பாக கிருஷ்ணரை போய் அடைய முடியாது, ஏன்னா கிருஷ்ணர் பவித்ரோ பவித்ரானா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரொம்ப தூய்மையானவர்களோ தூய்மையானவர் கிருஷ்ணர். ஸோ அப்படி தூய்மையான ஒரு கிருஷ்ணரை அணுகணும் அப்படின்னா நம்மளும் அந்த அளவுக்கு தூய்மை அடையணும். ஆனால் நம்ம இந்த சம்சாரத்தில் இருக்க வரைக்கும் நம்மளை தூய்மைப்படுத்துறது விட மாட்டேங்குது, மறுபடியும் கர்ம வாசனைகள் தான் நம்மளை வந்து ஒட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தூய்மை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஸோ தூய்மை அடையிறது என்ன பண்ணுறாங்க, அந்த கிரகஸ்தனாக இருக்கவன் தூய்மை அடையிறதுக்காக வானப்பிரஸ்த ஆசிரமத்தை எடுத்துக்கிட்டு நிறைய தீர்த்தம் தீர்த்தமாக போகிறான், நிறைய புண்ணியஸ்தலங்கள்லாம் போயிட்டாங்க, என்ன பண்ணுறான், அங்கெல்லாம் குளித்து தன்னை தூய்மைப்படுத்துக்க முயற்சி பண்ணுறான், நிறைய பக்தர்கிட்டருந்து கேட்டு முயற்சி பண்ணுறான். ஸோ அப்படி அவன் தூய்மை அடைய எப்போ ஒரு கட்டத்தில் ரொம்ப தூய்மை அடைஞ்சிட்டானோ என்ன பண்ணுறான், அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தை விட்டுட்டு சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எப்போ அவன் சன்னியாச ஆசிரமத்தில் வந்துட்டானோ அப்போ என்ன பண்ணுறான், அவன் அங்கேருந்து மோட்சம் போல தயாராகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்லாரும் இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி நாலு இடத்துல நான்கு விஷயங்களாக பிரித்து கொடுத்துருக்காரு, இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும், அங்கேருந்து என்ன பண்ண முடியும், நம்ம போய் சேர முடியும்.
எப்படி வந்து நம்மள செக்கிங் இருக்கோ, ஃப்ளைட்டில் செக்கிங் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் முன்னாடி போனோடனே உள்ள ஒரு செக்கிங், அப்புறம் வெயிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உடல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு போய் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிறோம், அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேக் ஆஃப் பண்ணி கிளம்பி போகிறோம். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறாங்க, டேரெக்டாக போக முடியாது, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறாங்க. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, இதுக்கு ஒரு முட்டுக்கட்டையும் போடுறாரு. என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லாமல் என்னையே வாழ்க்கையோட குறிக்கோளை எடுத்துக்கிட்டு 24 மணி நேரம் எனக்காக மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு எனக்காக மட்டுமே சேவை பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அவன் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்ற அவசியமே கிடையாது. அவன் எந்த ஸ்டெப்பில் இருந்தாலும் அவன் மோட்சம் போக முடியும். அவன் பிரம்மச்சரியத்திலையும் மோட்சம் போக முடியும், கிரகஸ்தனாக இருந்தாலும் அவனால் மோட்சம் போக முடியும், வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் மோட்சம் போக முடியும், சன்னியாசமாக இருந்தாலும் மோட்சம் போக முடியும். காரணம் என்னது, அவன் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்னை மத்பராக, என்னை தன்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோளாக வச்சுக்கிட்டு எனக்காக மட்டுமே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே சுலபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிரகே தாக்கோ வனே தாக்கோ சதாஹரி போலே டாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்தினோ டாக்கர் சொல்கிறார். இதே விஷயம்தான் நம்மளுக்கு சைத்ரிய மகாபுரு சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்கிறார், நீ எந்த ஆசிரமத்தில் இருக்கின்றது முக்கியம் கிடையாது, அந்த இடத்துல நீ யாரை முக்கியமாக வச்சுருக்க அப்படிங்கிறது தான் முக்கியம். வெறும் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் மோட்சம் அடைகிறதுக்கான வழி கிடையாது. ஏன்னா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு நிலை தான், அது வந்து பக்தி கிடையாது. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பக்திக்கு உதவிகரமாக இருக்குமே தவிர பிரம்மச்சரியமே நம்மளுக்கு வந்து பக்தியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எத்தனையோ கிரகஸ்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உயர்ந்த பக்தர்களாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வெறும் பிரம்மச்சரியாக இருந்தால் மட்டும் ஒருத்தர் வந்து பக்தராக முடியாது. சைத்ரிய மகாபுரு காலத்தில் ஒரு பிரம்மச்சாரி இருந்தார், ரொம்ப கடுமையான பிரம்மச்சாரி. அவர் எப்படி பண்ணுவார்னா, வெறும் பாலை மட்டுமே குடிச்சிட்டு வாழ்வாராம். வாழ்க்கை முழுக்க அவர் என்ன பண்ணதுனா வெறும் பால் மட்டும்தான் குடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட பிரம்மச்சாரியை சைத்ரிய மகாபுரு முகத்தை கூட பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், தன்னுடைய தபஸ்யம் பெருசு, தான் செய்யக்கூடிய வைராகியம் பெருசு நினச்சிட்டு இருக்கானே தவிர அவனுக்கு அவனுடைய இதயத்தில் பக்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஆனால் அதே சைத்ரிய மகாபுரு அவருடைய சகாக்களை பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லாருமே எப்படி தான் இருந்தாங்க, கிரகஸ்தர்களாக தான் இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் ரொம்ப கம்மி தான், சன்னியாசிகள் சொல்லப்போது ரொம்ப கம்மி தான். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாரு, கிரகஸ்தர்களாக தான் இருந்தாங்க. அந்த கிரகஸ்த வாழ்க்கையில் இருந்து என்ன பண்ண முடியுது, அவங்களால மோட்சத்துக்கு போக முடியுது. காரணம் என்னது, அவங்க அந்த பக்தி வாழ்க்கை எடுத்துக்கிட்டாங்க, பக்தி வாழ்க்கையே தீவிரமாக எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், தீவிர பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சைத்ரிய மகாபுரு வெறும் பக்தி மட்டும் கொடுக்கல, அவர் எப்படிப்பட்ட பக்தி கொடுத்துருக்கார், நம்மளுக்கு வைராக்கியமும் ஞானமும் கலந்த பக்தி தான் கொடுத்துருக்காரு. வைராக்கியம் ஞானம் ரெண்டுமே இருக்கணும் அந்த பக்தியில், வெறுமனே பக்தியை பற்றி சொல்லி கொடுக்கல. எப்படிப்பட்ட வைராக்கியம், வைராக்கியம்னா என்னது, கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் உபயோகப்படுத்துதான் உண்மையான வைராக்கியம், எல்லாத்தையும் விட்டு போகிறது கிடையாது. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது என்னது, கிருஷ்ணரை பற்றி ஞானம் தான் உண்மையான ஞானம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து இங்கே சொல்லி கொடுக்குற சொல்லி கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு பக்தன் இருந்துட்டான் அப்படின்னு அவன் என்ன பண்ண தேவையில்லை, வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்க கூட தேவையில்லை, வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்பார் போட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொன்னாலுமே கூட பக்தர்கள் அந்த வர்ணாசிரம தர்மத்தை என்னைக்கும் மீறி போகிறது கிடையாது. நம்ம உதாரணங்களை பார்த்தோம் அப்படின்னா, சைத்ரிய மகாபிரபு காலத்தில் தூய பக்தர்கள் தான், யார், ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ரெண்டு பேரும் தூய பக்தர்கள் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தான் முஸ்லீமுக்கு கிட்ட சேவை பண்ணதுனால தான் வந்து தரம் தாழ்ந்து போயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் கோயிலுக்குள்ளே போகவே இல்லை. அதே மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் ஜெகநாத் கோயிலுக்குள்ளே போகவே கிடையாது. ஸோ அவரை விட உயர்ந்த பக்தர் ஏதாவது இருக்க முடியுமா, 24 மணி நேரமும் ஹரிநாமத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்த ஹரிதாஸ் தாக்கூர், அவரை விட உயர்ந்த ஹரிபக்தர் யாராவது இருக்க முடியுமா, கிருஷ்ண பக்தர் யாராவது இருக்க முடியுமா, கண்டிப்பாக இல்லை. ஆனால் இருந்தால் என்ன பண்ணுறார், அவர் வந்து அந்த தர்ம விஷயங்களை கடைபிடிக்கிறார், வர்ண தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறார், ஆசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறார். ஸோ அப்படி எந்த ஒரு வர்ண ஆசிரம தர்மமானது பக்திக்கு இடையூறு இல்லாமல் இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும். கிருஷ்ணன் அதனால என்ன பண்ணுறார், நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கார். இப்படி ஒரு பிரம்மச்சாரியான என்ன பண்ணுறான், குருகுலத்தில் இருந்து அந்த குருவுக்கு சேவை செஞ்சு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கிரகஸ்த வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட கிரகஸ்தர்கள் தான் என்ன பண்ண முடியும், கொஞ்ச நாளில் அவங்க என்ன பண்ண முடியும், வானப்பிரஸ்தர்களாகவோ இல்லை சன்னியாசியாகவோ போக முடியும். ஸோ அதனால் பிரபுபாதர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார், ஒவ்வொரு பக்தரும் அவங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணும், இந்த ஒரு ட்ரைனிங்கை வந்து அனுப்பணும், கண்டிப்பாக இந்த பிரம்மச்சரியம் அப்படின்ற ட்ரைனிங் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ட்ரைனிங்கை நம்ம அனுப்புனாதான் அந்த பசங்க நம்ம நினைக்கிற மாதிரி பக்தியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அவங்கள வீட்லேயே வச்சுருந்துட்டு இல்லை வெளில ஸ்கூலுக்கு காலேஜ் அனுப்பிச்சு நம்ம பக்தி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். கொஞ்ச நாளாக அது என்ன பண்ணும், அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக அதை என்ன பண்ணும், அந்த ஆசிரமத்திலேருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இப்போ என்ன பண்ணுறாரு, கிரகஸ்த வாழ்க்கைக்கு வர்றார். கிருஷ்ணர் இப்போ கிரகஸ்த வாழ்க்கையை பற்றி சொல்கிறார், கிரகஸ்தர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, கிரகஸ்த வாழ்க்கைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு விஷயம் கிரகஸ்த வாழ்க்கையில் என்ன தேவை, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொண்ணு தேவை இல்லையா, அந்த பொண்ணை எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கிரக ஆர்த்தி. கிரக ஆர்த்தி அப்படின்னா கிரகத்தில் பற்றுடையவன், கிரகத்தில் வாழ்ந்தும் பெண் ஒரு திருமணம் செஞ்சு கிரகத்தில் வாழணும் அப்படின்ற ஆர்த்தி உடையவன், அர்த்தார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அர்த்தத்தில் நாட்டம் உடையவன், அர்த்தார்த்தி. கிரகார்த்தி அப்படின்னா கிரகத்தில் நாட்டம் உடையவன். அந்த கிரகார்த்தி என்ன பண்ணுறான்னா பெண்ணை தலைவரான். எப்படி பண்ண தலைவரான், பாரியா பாரியா அப்படின்னா மனைவியை தேடுறான். எப்படி பண்ண மனைவி, சதுருஷீம். சதுருஷீம் அப்படின்னா சமமான அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த மனைவியானவள் எப்படி இருக்கணும், நமக்கு சமமானவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நமக்கு பொருந்தியவளாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறான். நம்மளை விட உயர்ந்த ஒரு இடத்துல இருந்தோ, நம்மளை விட தாழ்ந்த இடத்துல இருந்தோ என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது, நமக்கு சமமானவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் உத்பவே உத்வகே அஜுக்ஷிதாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அஜுகுப்ஷிதாம், அஜுகுப்ஷிதாம் அப்படின்னா சம்மதம் உடையவளாக இருக்கணும், நம்மளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்மதமாக இருக்கணும். சம்மதம் இல்லாமல் ஒரு திருமணத்தை என்றைக்கும் செஞ்சிடக்கூடாது. அதே போல் யாவி யாஷிம் து வயசா, யாவி யாஷிம் து வயசா அப்படின்னா நம்மளை விட வயசு, வயசில் எப்படி இருக்கணும், கம்மியானவளாக இருக்கணும். நம்மளை விட 8 வருஷம், 5 to 8 வருஷம் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு கம்மியான வயசுடையவளாக இருக்கணும். யா சவர்ணாம் அனுக்கிரமாத், அதே போல் நம்மளுடைய வர்ணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பெண் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு பெண்ணை பார்க்கணும். ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, நமக்கு சமமான நமக்கு பொருத்தமான வர்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரொம்ப மேலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கீழேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம். நமக்கு சமமான வர்ணம் இருக்கணும். கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வெளிப்படையாக பார்த்து பண்ணுறது கிடையாது. வெளியப்படையாக பார்த்து இன்றைக்கி பண்ணுறவா எனக்கு இவன் பிடிச்சிருக்கு, நான் அவனை பிடிக்கிறேன், இனி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது இந்த எல்லா விஷயங்களும் பார்க்கணும். நமக்கு சமமானங்களாக இருப்பாங்களா, அதே போல் அவங்களுக்கு சம்மதம் இருக்கா, அதே போல் நம்மளுடைய வயசில் அவங்க கம்மியானவங்களாக இருக்காங்களா, அதே போல் நம்ம வர்ணத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்களா, இதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுவோம் முதல்ல பார்க்கணும். இது வந்து நான் சொல்ல கிடையாது, இது வந்து மனுஸ்மிருதி கிடையாது, இது ஸ்ரீமத் பாகவதம். மனுஸ்மிருதியில் சொன்னால் என்ன பண்ணலாம், இது மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு, நம்ம மனுஸ்மிருதியெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஆனால் கண்டிப்பாக ஸ்ரீமத் பாகவதம் சொன்னால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, பாகவதத்தை விட ஒரு உயர்ந்த கிரந்தம் வேறு என்ன இருக்குது, இல்லை பாகவதத்தில் நம்ம குறை சொல்ல போகிறோமான்னு தெரியல. பாகவதத்தில் அது பாகவதம், ஆ பாகவதத்தில் சொல்லியிருக்கு, பட் நம்ம அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ண போகிறோம், பாகவதம் அப்படிங்கிறத நம்மளுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்ட ஒரு கிரந்தம், பாகவதத்துக்கு மேலே ஒரு கிரந்தம் நமக்கு சாஸ்திரம் கிடையாது. அந்த பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். ஸோ அதான் இங்கே சொல்கிறேன், எப்பயுமே நம்மளை விட உயர்ந்த வர்ணத்தில் இருக்கவங்கள என்றைக்கு நம்ம திருமணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே கிருஷ்ணன் நிறைய விஷயங்களை பேசுகிறார், அதாவது 2வது கல்யாணம் 3வது கல்யாணத்தை பற்றிலாம் பேசுகிறார், அதை பற்றி நம்ம பேச தேவை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கிரகஸ்தன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், அந்த கிரகஸ்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ கிரகஸ்த வாழ்க்கைக்கு கிரகஸ்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது பிராமணாக இருந்தாலும் சரி, வைஷ்யனாக இருந்தாலும் சரி, க்ஷத்திரியனாக இருந்தாலும் சரி, இவங்க மூணு பேர் என்ன பண்ணுமா, கண்டிப்பாக இந்த மூணு விஷயங்களை பண்ணணும். என்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா ஈஜ்ய யஜ்யம் பண்ணும், கண்டிப்பாக மூணு வர்ணங்கள் யஜ்யம் பண்ணுமா. அப்புறம் அத்தியன அத்தியனா கண்டிப்பாக எல்லாரும் சாஸ்திரம் படித்தே ஆகும். நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் இதுவேளை சாஸ்திரம்லாம் படிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. மூன்று வர்ணத்தாரும் என்றைக்குமே தினமும் சாஸ்திரம் படித்தே ஆகும். அதே போல் தானானி அப்படின்னா தானம் கொடுக்குறது, இந்த மூன்று வர்ணங்களும் கண்டிப்பாக தானம் கொடுக்கணும். ஸோ வர்ணாசிரம தர்மமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, தானம் கொடுக்கறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வர்ணாசிரம தர்மத்துக்கு நிறைய குறிக்கோள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான குறிக்கோள் என்னது, இந்த பொருட்கள் நம்மளுடைய பொருள் அப்படின்ற ஒரு பற்று இல்லாமல் வாழ்றது கற்றுக்கணும். அது எப்படி வரும் அப்படின்னா தானம் கொடுக்கறதால வரும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அப்படி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், நம்மளுக்கு நம்மளுக்கு கிடையாது, பகவான் எனக்காக கொடுத்தார், கொடுக்கறதுக்காக தான் கொடுத்துருக்கார், அதனால் அப்படி நான் என்ன பண்ணணும், அப்படி தெரிஞ்சு நம்ம தானம் கொடுக்க கொடுக்க என்னாகும், இது என்னுடைய பொருள் கிடையாது, இதை நான் செய்யலை அப்படின்ற அந்த பற்றின்மையோடு என்ன பண்ணுறான், வாழ்க்கையை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்படி வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மூன்று விஷயத்தை விடவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். பிராமணனாக இருந்தாலும் சரி, க்ஷத்திரியாக இருந்தாலும் சரி, வைஷ்யனாக இருந்தாலும் சரி, யஜ்யம், அப்புறம் படிக்கிறது அத்தியாயனம், அதுக்கப்புறம் தானம், இந்த மூன்றையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
சொல்லி முடிச்சுட்டு பிராமணனுக்கே உண்டான ஒரு சிறப்பு தகுதியை பேச ஆரம்பிக்கிறார். கிரகஸ்த வாழ்க்கையில் கூட பிராமணனுக்கு உண்டான ஒரு சிறப்பு தகுதியை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த பிராமண கிரகஸ்தனுக்கு மட்டும்தான் பிரதிகிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பி வாங்கிக்கக்கூடிய தானம் வாங்கிக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது ஒரு பிராமணனுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். க்ஷத்ரியனோ இல்லை வைஷ்யன் என்ன பண்ணக்கூடாது, என்றைக்கும் தானம் வாங்கக்கூடாது. அவங்க என்றைக்கும் தானம் கொடுத்து தான் பழகணுமே தவிர தானம் வாங்கக்கூடாது. அதே போல் ஒரு பிராமணன் என்ன பண்ணும், தானம் கொடுக்கலாம், தானத்தை வாங்கிக்கலாம். தானம் வாங்கக்கூடிய ஒரே ஒரு ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிராமணனுக்கு மட்டும்தான் இருக்கான். இதான் நம்மளுக்கு வந்து வாமன அவதாரத்திலே காட்டுறார். ஸோ வாமன அவதாரத்தில் என்ன பண்ணுறாரு, எப்படி வேணால் அவங்ககிட்ட வாங்கியிருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறாரு, ஒரு பிராமண ரூபத்தில் தான் வராங்க. நீங்கள் எந்த சாஸ்திரத்தில் பார்த்தாலும் எந்த புராணத்தில் பார்த்தாலும் ஒரு தானம் வாங்க போகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, உடனே அவர் ஒரு பிராமண ரூபத்தில் என்ன பண்ணுறாரு, அங்கே தானம் வாங்க ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த பிராமணர்களுக்கு தானம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு ரைட்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே சாஸ்திரம் கொடுத்துருக்கு. காரணம் என்ன, அவங்க ஏன் தானம் வாங்கி பழைக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம், அவங்க நிறைய நேரத்தை என்ன பண்ண தேவையில்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்காக செலவிட தேவையில்லை. அவங்க நிறைய நேரத்தை என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கறத நேரத்தை உபயோகப்படுத்தலாம், ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி தானம் வாங்குறதுனால பகவானை நம்பியே அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. இனி கொடுக்கலாம், ஒரு சில தானம் கொடுக்கலாம், தானம் கொடுக்காமே போகலாம். ஸோ தானம் கொடுக்கும்போது பகவான் என்னை கொடுத்துருக்கார் அப்படின்ற எனத்தோடு இருக்கான். தானம் கொடுக்காத போது நீங்கள் எனக்கு பகவான் என்னை கொடுக்கல, படி அளக்கல, ஸோ அப்போ இப்படி இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு என்றைக்குமே பகவானை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பிராமணன் எப்பயும் வாழ கற்றுக்கணும். அது க்ஷத்ரியன் பண்ண முடியாது, வைஷ்யன் பண்ண முடியாது. வைஷ்யன் நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம், க்ஷத்ரியர்கள் வைஷ்யன் என்ன பண்ணணும், அவன் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், அவங்களுடைய தர்மத்தை செஞ்சு ஆகணும், அவங்க பொருளை ஈட்டி ஆகணும் இந்த நாடை நடத்துறதுக்கு. ஆனால் ஒரு பிராமணன் எப்படி இருக்கான், இனி கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலாலும் பரவாயில்ல, இது வந்து பகவானுடைய இஷ்டம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால் அங்கே தானம் வாங்கக்கூடிய அந்த நிலைமையை வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, தானம் நான் வாங்கலை அப்படின்னா தானம் கொடுக்குறவன் பிரயோஜனம் எல்லாம் போயிடுவான். ஏன்னா அவன் சம்பாதிக்கிறது எதுக்கு தான், தானம் கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கிறான். தானம் கொடுக்கலை அப்படின்னா அவன் கர்மம் அவனை விட்டு போகவே போகாது, அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய கர்மத்தோடய அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஸோ நான் தானம் வாங்குறதுனால என்ன பண்ணுறேன், அவனுடைய கர்மத்தை நான் என்ன பண்ணுறேன், விடுவிக்கிறேன். உண்மையில் அதனால தானம் வாங்குறது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கிக்கணும். தானம் எல்லாருக்கிட்டையும் வாங்குறது கிடையாது. வாமனர் வந்து கேட்கும்போது அங்கே பலிமாராஜ் கேட்குறான், என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவர் கேட்டது வேறு மூணே மூணு அடி தான் கேட்குறார், என்னுடைய காலில் மூணு அடி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு அவமானமாக போயிடுச்சு பலி மகாராஜனா, என்ன நினச்சிட்ட, என்கிட்ட நீ ஒரு முறை தானம் வாங்கிட்ட அப்படின்னா வாழ்க்கையில் நீ இனிமேல் வேறு யார்கிட்டே தானம் வாங்கவே கூடாது, அந்த மாதிரி நீ தானம் வாங்கணும் இல்லை, நீ என்ன இப்படி என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ வாமனர் சொல்கிறாரு, உண்மையில் தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறவன் என்றைக்குமே சந்தோஷமாக இருப்பான். எனக்கு இது போதாது, எனக்கு இது போதாதுன்னு வேணும் வேணும்னு கேட்குறவன் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க மாட்டான், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வளர்ந்த கதை வேறு, அப்புறம் உலகத்தையே சாப்பிட்ட கதை வேறு. இப்போ நாங்கள் அங்கே வந்து விஷயத்தை காட்டுறது, ஒருத்தர் என்ன பண்ணுவோம், பிராமணன் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் என்ன பண்ணுறாரு, அந்த தானத்தை வாங்க ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி தானம் வாங்கும்போது அவரும் புறநடக்கத்தோடு இருக்க கொடுக்குறவன் என்ன பண்ணுறான், அவனும் தன்னுடைய கர்மத்தை என்ன பண்ணுறான், விட்டு விட்டு ஒழிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்படி என்ன பண்ணுறான், அந்த தானத்தை வாங்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை, அந்த பிராமணன் முடிவு பண்ணுறான், நான் தானம் வாங்குறது எனக்கு வந்து என்னுடைய தபஸுக்கும் என்னுடைய தேஜஸுக்கும் நல்லது கிடையாது, நான் போய் பிச்சை எடுத்து வாழணுமா, நான் ஏன் பிச்சை எடுத்து வாழணும், எனக்கு பகவான் கொடுத்தா கொடுத்துட்டு போட்டும், நான் போய் ஒருத்தர்கிட்ட கை கட்டி ஏன் நிற்கணும், ஒருத்தங்கிட்ட போய் தேஹின்னு போய் ஏன் போய் நிற்கணும், போய் நின்று அதுக்கு வந்து எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நான் இனிமேல் தேஹி அப்படின்னு போய் நின்று அப்படின்னா அது பகவான்கிட்ட மட்டும்தான் நிற்பேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் போய் தேஹி நிற்க மாட்டேன், யார்கிட்ட போய் பிச்சை எடுத்து நிற்க மாட்டேன், அது என்னுடைய ஸ்வரூபத்துக்கு ஹானி கொடுக்குது, என்னுடைய ஸ்வரூபத்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுறான், அவன் சொல்லி கொடுக்குறான் தானம் எடுக்கிறதுக்கு, அவன் தானம் கொடுக்கறது கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், ரெண்டு விஷயம் பண்ணுறான் அந்த பிராமணன், தானம் வாங்காமல் என்ன பண்ணுறான், ஒன்று வேதங்களை சொல்லி கொடுக்குறான், அந்த சொல்லி கொடுக்கறதுனால வரக்கூடிய ஒரு சில சம்பாவனைகள் தான் இருக்கு இல்லையா, அதை வச்சு வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறான். இல்லை யஜ்யம் பண்ணுறான், ஸோ யஜ்யம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கும் நிறைய விதமான சம்பாஷணங்கள் கொடுப்பாங்க, அதை வாங்கி என்ன பண்ணுறான், அவன் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். ஒன்று செஞ்சு என்ன பண்ணுறான், அதை வாங்கிக்கிறான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறான், வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். அப்படியும் என்னால் பண்ண முடியாது, நான் போய் ஏன் ஒரு சொல்லி கொடுத்ததுக்கு நான் போய் அவங்ககிட்ட என் பணம் வாங்கிக்கணும், இது போய் எனக்கு நல்ல விஷயம் கிடையாது, என்ன இது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு சரியில்லை. சைத்திய மகாப்பிரபு சொல்லிட்டார், அவர் எப்போ ஆன்மீக வாழ்க்கைக்கு போயிட்டாரோ, எப்போ வந்து பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கிட்டாரோ என்ன பண்ண முடியல, அவரால் சொல்லிக் கொடுக்க முடியல.
என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்ட்டாரு. காரணம் என்னது? அதில் கிருஷ்ணர் இல்லை. கிருஷ்ணர் இல்லாத விஷயத்த நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டார். யார்? சைத்தன்ய மகாபிரபு. அதுவும் வேத விஷயங்களையே அவர் வேதத்தான் சொல்லி கொடுத்துருந்தார். வேதத்தில் முக்கியமாக நியாயத்தை சொல்லி கொடுத்துருந்தார், வியாக்கரணத்தை சொல்லி கொடுத்துருந்தார், இதெல்லாம் வேத அங்கங்கள். அதே என்ன பண்ணுறார் அவர்? பௌதீகம் சொல்லி ஒதுக்கிட்டார். இதெல்லாம் பௌதீகம், இதில் கிருஷ்ணரே கிடையாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டார். அந்த மாதிரி ஒரு சில பிராமணர் என்ன பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி யஜ்யம்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த யஜ்யங்கள்லாம் வெறும் மறுபடியும் அந்த யஜ்யம் செய்யக்கூடிய யஜமானனை கர்மத்தில் போய் மாட்டி மாட்டி விடுது. ஸோ அவனை போய் நான் மாட்டி விட்டு அவன் அதனால் நான் வந்து ஒரு விஷயத்தை சம்பாரித்து நான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, இது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது சொல்லி என்ன பண்ணலாம், அதையும் விட்டுறான். அதை விட்டு எப்படி வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னா, வயல்வெளிகளில் அவங்க பிடுங்கிட்டு போன பின்னாடி, அந்த வயல்வெளிகளில் அவங்க நாத்தெல்லாம் பிடுங்கிட்டு போன பின்னாடி ஒரு சில தானியங்கள்லாம் வந்து செதறி கிடக்குமா, அந்த தானியங்கள் என்ன பண்ணுறான், போய் பொறுக்கிட்டு வந்து அந்த தானியங்களில் சமைச்சு சாப்பிட்றான். எப்படி ஒரு குருவியானது கீழே கிடக்கக்கூடிய தானியங்கள்லாம் பொறுக்கிட்டு வந்து சாப்பிடுமோ அந்த மாதிரி என்ன பண்ணுறான் அந்த பிராமணன், இதெல்லாம் வந்து விட்டு போனாங்களோ இல்லை மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையில்லாமல் பிரயோஜனம் இல்லாத காய்கறிலாம் தூக்கி போட்டுருவாங்க, அந்த காய்கறிகளை கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதை சமைச்சு அதை பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி பிராமணன். இதெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம நம்முடைய ரகுநாதாஸ் கோஸ்வாமியினுடைய சரித்திரத்தை பார்த்துருக்கோம். ரகுநாதாஸ் கோஸ்வாமி இருக்கிறதுலே ஒருத்தர் எப்படி ஒரு பக்தர் எளிமையான வாழ்க்கையை வாழணும், ஒரு வைராக்கியத்தை எப்படி வளர்த்துக்கணும், வைராக்கிய வித்யா நிஜபக்தி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். நான் கொடுத்த பக்தி யோகம் எப்படிப்பட்டது? வைராக்கிய வித்யா நிஜபக்தி யோகம், வைராக்கிய வித்தியோட கூடிய நிஜபக்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த வைராக்கியத்தை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு ரகுநாதாஸ் கோஸ்வாமி காட்டுறார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அந்த பிராமணர், என்ன பண்ணுறா இப்படி ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரா? அந்த பிராமணர் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த உடலானது நான் சந்தோஷமாக இருக்கிறது அனுபவிக்கிறதுக்காக கிடையாது, இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு கருவி, இந்த உடல் அப்படிங்கிறது எதுக்காக நான் உபயோகப்படுத்தணும், இந்த உடலை வச்சு நான் பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த உடலை யூஸ் பண்ணுமே தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், ரொம்ப ரொம்ப தபஸ்வியாக வாழ ஆரம்பிக்கிறான் அந்த பிராமணர். ஸோ அப்படிப்பட்ட பிராமணர் தான் என்ன பண்ண முடியுமா, உண்மையான விஷயங்களை வேத விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட பிராமணர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி தூக்கி போட்ட அந்த விதைகளை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதே போல் எல்லா விதமான சுய இன்பம் சுய ஆசை எதுவுமே இல்லாமல் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கார். ஆனால் அமைதியாக வாழ்கிறாரு ஒளிய யாராவது வந்து அவங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னு அந்த விருந்தினர்கள் நல்லா பார்த்துப்பாரு, எங்கள் வீட்டில் இதான் இருக்குன்னு சொல்ல மாட்டார், அந்த விருந்தினர்கள் நல்லா பார்த்துக்க முயற்சி பண்ணுவார். நிறைய உதாரணங்களை பார்த்துருக்கோம். ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, வசிஷ்டர் மகரிஷி எப்படி இருந்தார் அப்படின்னா, ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் எப்போ விஸ்வாமித்திரர் வராரோ அங்கே வந்து ராஜாவாக இருந்தார், இது மாதிரி விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருப்பார். அந்த விஸ்வாமித்திரர் எப்போ அந்த வசிஷ்டரை பார்க்க வராரோ என்ன பண்ணுவார், உடனே பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட அந்த ஒரு மாடு இருந்துச்சு, அந்த காமதேனு அப்படின்ற மாடு இருந்துச்சு, அந்த காமதேனு வச்சு என்ன பண்ணார், பெரிய விருந்து கொடுக்குறார். தனக்குன்னு வைக்கும்போது ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றார். ஆனால் யாராவது வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களா? ஸோ அப்படி என்ன பண்ணுவார், நல்லா பார்த்துப்பார். அதே போல் எல்லா விதமான ஆன்மீக வேத விஷயங்களும் என்ன பண்ணுவார், எல்லா விதமான ஆன்மீக விஷயங்களையும் ரொம்ப நல்லா கடைபிடிப்பார். ஒன்றுமே கிடையாது வீட்டில், ஒன்றுமே கிடையாது சாப்பாடுக்கு, ஒன்றுமே கிடையாது, என்ன பண்ண போகிறோம், கம்மல் படு தூங்க வேண்டியது தான், சும்மா வெட்டி நாயை பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இல்லாமல் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஆன்மீக காரியங்களை நிறுத்தாமல் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவர் எப்படி வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கார், அந்த பிராமணர் எப்படி வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னா, எப்படி நம்ம வேறவங்க வீட்டுக்கு போயிட்டால் ஒரு விருந்தினர் எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவார். தன்னுடைய வீட்டிலேயே ஒரு விருந்தினர் எப்படி வாழ்கிறாரோ அந்த மாதிரி வாழ்கிறாரோ, நம்ம யாராவது வீட்டுக்கு விருந்தினராக போனால் என்ன பண்ணுவோம், நம்ம வீடு கிடையாது கண்டிப்பாக தெரியும், நம்ம வீடு கிடையாது, ஏதோ போட்டதை சாப்பிட்டுட்டு இருந்துகிட்ருப்போம், நம்ம வேலை முடிகிற வரைக்கும் இருந்துகிட்ருப்போம், அப்புறம் கிளம்பி போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பிராமணர் என்ன பண்ணுறாரு, இந்த வீட்டில் இருந்துக்கணும் போதே இது நம்ம வீடு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணுறார் அந்த பிராமணர் வாழ்ந்துட்டுருக்கலாம். அப்படி வாழக்கூடிய பிராமணரை பற்றி இங்கே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். என்ன எச்சரிக்கை கொடுக்குறார் அப்படின்னா, சீதான் விப்ரோ வணிக் விருத்தியா பானேர் ஏவ அபாந்தரேத் கட்கேன வ அபாத அக்ராந்தோ ந ஸ்வவிருத்தியா கதஞ்சன. இங்கே வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார், அந்த பிராமணனால் இப்படி வாழ முடியல, நான் மேலே சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தானம் வாங்கியும் வாழ முடியல, தானம் வாங்கியே வாழ முடியல அப்படின்னா அப்புறம் அது கீழே சொன்னதில் ஒரு பிரயோஜனம் கிடையாமல் போயிடுச்சு, பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு, அந்த பிராமணனுக்கு இன்னும் நல்லா வாழணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அப்படி ஆசை இருந்துச்சு என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னா,
சீதான் விப்ரோ வணிக் விருத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் என்ன பண்ணலாம், வணிகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வணிகம் அப்படின்னா வாங்கி விற்கிறது, பொருளை வாங்கி விற்கிறது. அந்த பிராமணன் முதல்ல என்ன பண்ணலாம், வைஷ்ய விருத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி வைஷ்ய விருத்தி அவனால் பண்ண முடியல அப்படின்னு என்ன சொல்கிற, அதுக்கப்புறம் பானியை ஏவ அபாம் தரேத், கையில் வந்து ஆயுதம் எடுத்துக்கலாமா, ஆயுதம் எடுத்துக்கிட்டு க்ஷத்ரியனுடைய வேலையை எடுத்துக்கலாமா, க்ஷத்ரியனுடைய வேலையை எடுத்து என்ன பண்ணலாம், கட்கேன கட்கேன அப்படின்னா கட்கம் அப்படின்னா வில் வால் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ கட்கேன வா அபாத அக்ராந்தா, நம்ம வந்து இந்த உதாரணம் எங்க பார்க்கறோம் அப்படின்னா, யாரு பாண்டவர்களுடைய குரு கிட்ட பார்க்கறோம், என்ன பேரு தக்கமாக போச்சு, பாண்டவருடைய குரு இருக்கார் இல்லையா, அவங்க வில்வித்தை சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. ஸோ என்ன பண்றாரு, துரோணாச்சாரியர், கரெக்ட், துரோணாச்சாரியர். ஸோ துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முதல்ல பிராமணாக தான் இருந்தார், ரொம்ப எளிமையாக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் எப்படிப்பட்ட எளிமை அப்படின்னா, அவங்க வீட்டில் பால் கூட இருக்காங்க குடிக்கிறதுக்கு, அந்த குழந்தை வந்து போய் பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு வருமா, அந்த பக்கத்து வீட்டில் குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்குமா. ஸோ இவங்க போய் பால் கேட்டால் சீச்சி போ, ஒன்றுமே இல்லாமல் தரித்திரம், எங்கிட்ட வந்து பால் கேட்குது போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. இந்த குழந்தை வந்து பால் கேட்குமா, அம்மா எனக்கு பால் வேணுமா, எனக்கு பால் குடிக்கணும்னு ஆசையாக இருக்குமா, அவங்க வீட்டில் பாலே குடித்ததே கிடையாது. ஏன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவார், அந்த துரோணாச்சாரியர் வந்து பரஷுராமர்கிட்ட வந்து வில்வித்தையெல்லாம் கற்றுட்டு இருப்பார். துரோணாச்சாரியரும் அதே போல் திருஷ்டதுமன ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. திருஷ்டதுமனன் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் ராஜாவை மாறி போயிடுவான், துருபதன் மகாராஜனாக மாறி போயிடுவான், துருபத மகாராஜ் திருஷ்டதுமன் கிடையாது, துருபத மகாராஜன். அங்கே போய் ஆயிட்ட பின்னாடி இவர் என்ன பண்ணுவார், இன்னும் மேலும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இங்கே பரஷுராமர்கிட்ட படிக்க வருவார். பரஷுராமர் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துட்டு இருப்பார். பரஷுராமர் உலகத்தையே வென்று எல்லாத்தையும் தானம் கொடுத்துருப்பார், எல்லா பிராமணர்களுக்கும் தானம் கொடுத்துட்டு இருப்பார். ஸோ அவர்கிட்ட தானம் வாங்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் துரோணாச்சாரியார். போகும்போது கடைசியாக போய் சேர்ந்துடுவார், என்கிட்ட கொடுக்குறது ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். என்கிட்ட கொடுக்குறது இனிமேல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ரெண்டு தான் இருக்குது, என்னுடைய உயிர் இருக்குது, அப்புறம் நான் கற்றுக்கிட்ட வில்வித்தை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உயிரை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வில்வித்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ வில்வித்தை கற்றுப்பார், அதுக்கப்புறம் துரோணாச்சாரியார் வில்வித்தை கற்றுப்பார். ஸோ படிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டுனா இதுதான் பிரச்சனை, படிக்கும்போது படிக்க தான் முடியும், என்ன பண்ண முடியாது, எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ அப்போ குடும்பத்தை நடத்த முடியல, ரொம்ப வறுமை. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாவு, அரிசி மாவு, அந்த அரிசி மாவை தண்ணியில் கலந்து இதான் பால்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த பையனுக்கு. அந்த பையன் குடிச்சு சீச்சி இதெல்லாம் பால் இல்லை, எனக்கு இது வேணும், எனக்கு பால் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்களாம், ரொம்ப ஏழ்மையில் இருக்கார். அப்படி படம் என்ன பண்ணுறாரு, வெளில வந்த பின்னாடி அவர் வந்து வாழ்க்கையை நடத்தி பார்க்கலான்னு முயற்சி பண்ணுறாரு, ஆனால் யாருக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா வேற பிராமணன் வந்து என்ன பண்ண முடியும், ஏதோ யஜ்யங்கள் பண்ணாலும் ஏதோ அவனுக்கு சம்பாவனை கிடைக்கும், இந்த பிராமணனுக்கு யஜ்யம்லாம் பண்ண தெரியாது, இந்த பிராமணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சண்டை போட தான் தெரியும், எனக்கு சண்டை போட தெரியும் அப்படின்னு சொன்னால் யார் வந்து அவனுக்கு தானம் கொடுக்க போகிறாங்க, யார் தானம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணார், ஒரு க்ஷத்ரியன் கிட்ட தான் போகணும், என்ன பண்ணார், க்ஷத்ரியன் கிட்ட வந்து சேர்றார். சேர்ந்த பின்னாடி அதுக்கப்புறம் தான் அந்த திருஷ்டதுமனை வச்சு அந்த துருபத மகாராஜனை தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவரே ஒரு ராஜ்யத்தை எடுத்துப்பார். அந்த துருபத மகாராஜன் ஆண்ட அந்த தேசத்தை வந்து கைப்பற்றிட்டு அதில் பாதியை பிரித்து துருபதனுக்கு கொடுத்து, இப்போ நான் உன்னை ராஜா ஆக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாதி நாட்டை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். யார், துரோணாச்சாரியர். அவர் பிறந்தது பிராமணன் தான், ஆனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சக்தினால் என்ன பண்ணுறாரு, க்ஷத்ரியனாக மாறிப்பட்டார். இங்கே தான் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணும், வணிக விருத்தி எடுத்துக்கணும், அப்படின்னா என்ன பண்ணலாம், க்ஷத்ரிய விருத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ந ஸ்வவிருத்தியா கதஞ்சன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ந ஸ்வவிருத்தியா அப்படின்னா, இங்கே ரொம்ப ஓப்பனாக சொல்கிறார், நான் சொல்ல விரும்பல, என்ன சொல்கிறாரு, என்றைக்குமே ஒருத்தங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு செய்யக்கூடிய வேலை என்றைக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வேலை செய்கிறது அப்படிங்கிறது பிராமணனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது பிராமணர்களுக்கு உண்டானது, பட் வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பிராமணரை விட உயர்ந்தவர்கள், அவங்களுடைய நிலைமை வேறையாக இருக்கலாம், நம்ம அதை பற்றி இங்கே கமெண்ட் பண்ண போகிற கூட. ஆனால் இங்கே இந்த விஷயம் தான் சொல்கிறாங்க, ஒரு பிராமணன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்லோகம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கலெக்ஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பக்தர்கள்லாம் வந்து கலெக்ஷன்லாம் போகிறாங்க, அந்த கலெக்ஷன் வேணால் இந்த ஸ்லோகம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்லோகமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்லோகமாக இருக்கும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமுத்தரத்தி சமுத்தரத்தி அப்படின்னா, ஒருத்தனை நான் உத்தாரணம் பண்ணுறேன், எப்படி உத்தாரணம் பண்ணுறேன், சமுத்தரத்தி அப்படின்னா ரொம்ப நல்லா உத்தாரணம் பண்ணுறேன். யாரை உத்தாரணம் பண்ணுறேன், கிருஷ்ணர். இது வந்து டேரெக்டாக சொல்லக்கூடிய ஸ்லோகம், நிறைய ஸ்லோகங்களில் வந்து என்ன பண்ணுறாரு, நான் இவனுக்கு மோட்சம் கொடுக்குறேன், நான் இவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப அதில் இது ஒரு ஸ்லோகம், நான் அவனை நேரடியாக காப்பாற்றுறேன். யாரை காப்பாற்றுறேன், யஹா
யார் ஒருத்தர் விப்ரா சீதந்தம் மத்பராயணம், மத்பராயணம் அப்படின்னா எனக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய விப்ரர்கள், எனக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய அந்த பிராமணர்களை தான் உத்ரிஷ்ய நச்சிரா, யார் அப்படிப்பட்ட பிராமணர்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ, எப்படிப்பட்ட க்ஷத்திரியர்கள் வைஷ்யர்களும் எனக்கு மட்டுமே சேவை பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ, சமுத்திரத்தி அவனை நான் காப்பாற்றுறேன். எப்படி காப்பாற்றுறேன், நச்சிராத், கொஞ்சம் கூட லேட் பண்ணுறதே கிடையாது, உடனே அவனை காப்பாற்றிடுறேன். எப்படி ஆபத்பியோ நௌர் இவார் நிவாத், எப்படி ஒருத்தன் கடலில் விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கவனுக்கு ஒரு படகு வந்து உடனே அவனை தூக்கிடுமோ, அந்த மாதிரி என்ன பண்ணுறான், உடனே அவனை இந்த உலகத்துல தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இதுதான் ஸ்ரீல பிரபுபாத் வந்து நம்மளை செய்ய விரும்பினார். ஸ்ரீல பிரபுபாத் எல்லாருக்கிட்டே என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மியை கலெக்ட் பண்ணார். எதுக்காக கலெக்ட் பண்ணார் அப்படின்னா, ஒன்று பகவானுடைய சேவைக்கு, இன்னொன்று பக்தர்களுடைய சேவைக்கு. ஸோ எப்போ பக்தர்களுடைய சேவை நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, பகவான் என்ன பண்ணுறா, ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணுறான், யார் ஒருத்தர் என்னுடைய பக்தனுக்கு உதவி செய்கிறானோ, என்னோடய பக்தனை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கிறானோ, அவனை சீக்கிரமாக இந்த உலகத்தில் வந்து தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ஷார்ட்கட், நிறைய பேர் கேட்பாங்களே என்ன ஷார்ட்கட், ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது ஒரு ரகசியம், கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ரகசியம். இது பாகவத்தில் கூடிய ஸ்லோகம் தான். அதுக்கப்புறம் க்ஷத்ரியன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் தண்ணியும் பார்த்துக்கணும் சமுதாயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த க்ஷத்ரியன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவனால் க்ஷத்ரிய விருத்தி பண்ண முடியல, அவன் வேதங்களை சொல்லி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். க்ஷத்ரியர்கள் என்ன பண்ணலாம், பிராமண விருத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் கீழே கூட சூத்ர விருத்தியை ஒரு க்ஷத்ரியன் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் வைஷ்யன் என்ன பண்ணலாம், வைஷ்யன் என்ன பண்ணலாம், தன்னுடைய வியாபார விருத்தி பண்ண முடியல அப்படின்னா அது கீழே கூடிய விருத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் சூத்ரன் எடுத்துக்கும் போது அவனால் ஒரு சிறந்த ஒரு மாஸ்டர், அவனுக்குன்னு ஒரு சிறந்த ஒரு தலைவனை கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணலாம், கூட பின்றது, அதே போல் வந்து பாய் வந்து உற்பத்தி பண்ணுறது, இந்த மாதிரி தானே ஒரு சில விஷயங்களை உற்பத்தி பண்ணி அதை வியாபாரம் செஞ்சு அவன் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படி வந்து ஒவ்வொரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்களும் எப்படி என்ன மாதிரி விதமான தொழில்களை வந்து மாற்று தொழில்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். இதெல்லாம் வந்து வர்ணாசிரமத்தில் கிருஷ்ணர் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டு இருக்கார். பகவத்கீதை ரொம்ப மேலோக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். இங்கே என்ன பண்ணுறார், ரொம்ப டீட்டெயிலாக பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிரகஸ்தர்கள் எப்படி இருக்காங்க, அந்த கிரகஸ்தர்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த கிரகஸ்தர் வந்து மூன்று விதமாக செயல்படலாம். இப்போ நம்ம கிரகஸ்தரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கிரகஸ்தர்கள் வந்து மூன்று விதமாக செயல்படலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று முழு பக்தியோட வீட்டிலே இருந்துடலாம், அது முழு பக்தியோடு இருக்கணும், குடும்பமே பக்தர்களாக மாறி போயிட்டாங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம், வீட்டை விட்டு வெளியில் போகாமல் சன்னியாசம் எடுத்துக்காமல் வானப்பிரஸ்தம் போகாமல் என்ன பண்ணலாம், வீட்டிலேயே இருந்து என்ன பண்ணலாம், கடைசி வரைக்கும் வீட்டை வந்து பக்தி பண்ணிக்கலாம். எப்போ அது முழு குடும்பம் பக்தியாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா பிரபுபாதர் காட்டின மாதிரி தான், பிரபுபாதர் என்ன பண்ணிட்டார், குடும்பம் வந்து சரி வரல, குடும்பத்தில் வந்து அவங்க பக்தர்களாக மாறல, கிளம்பி போயிட்டார். அவருடைய பொறுப்பு முடிஞ்சப்படன்னு என்ன பண்ணிட்டார், விட்டுட்டு போயிட்டார். ரெண்டாவது அந்த விட்டுட்டு போகிறது, பகவான் கிட்ட போய் சேர்ந்தது. மூன்றாவது அந்த குடும்பம் நல்ல குடும்பமாகவே இருந்து பக்தர்களாகவே மாறின பின்னாடி பையன் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டான் அப்படின்னா அந்த பையன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு சன்னியாசம் எடுத்துக்கிறது, இது ஒரு நிலை. ஸோ கிரகஸ்தர்கள் மூன்று நிலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒன்று வீட்டிலே இருக்கலாம், இல்லை வானப்பிரசனாக போயிடலாம், ஏதாவது ஒரு கோயிலில் போய் இருந்துட்டு அங்கே சேவை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மிச்ச வாழ்க்கையை நடத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா தன்னுடைய பையன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு சன்னியாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடைசியில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், புத்திரதார ஆப்த பந்துனாம் சங்கிரமே பாந்த சங்கமாக அனுத்தேகாம் விதந்தேத்தே ஸ்வப்னோ நித்ரோ அனுக்யதா. அவர் சொல்கிறார், இந்த கிரகஸ்த வாழ்க்கையில் ஒருத்தன் இருக்கும்போது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி வாழணும் அப்படின்னா, எப்படி வந்து பயணிகள் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு வண்டியில் நிறைய பயணிகள் சேர்ந்து வருப்பாங்க, கொஞ்ச நாள் சேர்ந்து போவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய இடம் வந்த பின்னாடி அந்த பயணிகள் இறங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் குடும்பத்தில் வாழும் பொழுது நம்ம எல்லோரும் பயணிகள் மாதிரி இந்த உலகத்தில் பயணிச்சிட்டு இருக்கோம். என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய சுற்றார், உறவினர்கள்லாம் என்னது, நம்முடைய பயணிகள், பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்கவுங்க இடம் வந்தப்பறம் என்ன பண்ணும், அவங்கவுங்க இறங்கி போயிட்டே இருக்கும். அதனால் இந்த பயணிகளோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக பற்று வச்சுட்டு இவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துடக்கூடாது. வெறும் பயணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட முழுமை கிடையாது, கொஞ்ச நாள் வாழ போகிறோம், அதுக்கப்புறம் இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த பயணியோட நம்ம பயணித்தாங்க இல்லையா, அவங்க நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் பார்க்க போகிறதே கிடையாது இல்லையா. ஆனால் அந்த பயணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு பற்று வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், மறுபடியும் அந்த பற்றை இழுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த விஷயத்தை புரிஞ்சு என்ன பண்ணும் ஒருத்தர், அந்த குடும்ப வாழ்க்கையில் வாழணுமா, எப்படி கனவுல பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உண்மை இல்லையோ,
அதே போல இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கனவுல இருந்து ஒருத்தர் எந்திரிச்ச உடனே எப்படி நம்ம கனவுல பார்த்த விஷயம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுமோ, அதே போல இந்த உடம்பை விட்டு போகும்போது நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம செஞ்ச விஷயங்கள், நம்ம கூட இருந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிடும், நம்மளை விட்டு போயிடும். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, இந்த ஒரு நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் கனவை வந்து நினச்சிட்டே இருக்க மாட்டான். கனவுல சந்தோஷமாக தான் இருக்கு. கனவுல சந்தோஷமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? கனவுல நல்லா சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? கனவுல அழகாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? கனவுல ராஜாவாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? நிஜத்தில் என்ன இருக்கணும் அதான் பார்க்கணும். அதே போல் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய உண்மையான நிஜஸ்வரூபத்தில் நம்ம ஆன்மா அப்படின்ற ஸ்வரூபத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். ஸோ இப்படி அவன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், தன்னுடைய வீட்டிலையே ஒரு உறவினர் போல, ஒரு கெஸ்ட் மாதிரி என்ன பண்ணுறான், அந்த கிரகஸ்தன் வாழ்ந்துட்டு இருக்கான், இது என்னுடைய வீடு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், நான் இந்த வீட்டுக்கு தலைவன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல், இது பகவானுடைய வீடு, இங்கே இருக்கவங்க எல்லாமே பகவானுக்கு சொந்தமானவர்கள், நானும் பகவானுக்கு அடிமை, நாங்கள் எல்லாரும் பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ ஆரம்பித்தான் அப்படின்னா, அந்த கிரகஸ்தன் என்ன பண்ண முடியுமா, இந்த பற்றிலேருந்து விடுபட்டு என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி அறியாமல் இருந்தவங்கள விடுபட முடியும். அப்படி இல்லைன்னா கிரகஸ்த வாழ்க்கையானது ஒருத்தனை மறுபடியும் மறுபடியும் பந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கிரகஸ்த வாழ்க்கையை சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் நாளைக்கு வானப்பிரஸ்த வாழ்க்கையும், அதுக்கப்புறம் சன்னியாச தர்மத்தையும் வந்து கிருஷ்ணன் நாளைக்கு பேசுவார், நாளைக்கு இருக்கக்கூடிய அத்தியாயங்களை பேசுவார். ஓகேவா? அடுத்த கிளாஸ் வந்துட்டாங்களா? ஹோஸ்ட் நான் மாத்திட்டேன், இஸ்கான் திருப்பாலைக்கு ஹோஸ்டாக மாற்றிட்டேன். ஓகே ப்ரோ. ஓகே. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஹரே கிருஷ்ணா.